கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பார்ந்தவர்களே, மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் ஏற்கனவே கூறியிருந்தது போல, ஆண்டவரால் எங்களுக்கு தரப்பட்ட இந்த காலம் மனமாற்றத்தின் காலம் என்று கூறியிருந்தேன். நாங்கள் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்து, எனக்கும் கடவுளுக்கும் உள்ள இடைவெளி எவ்வளவாக இருக்கிறது என்பதை பார்த்து, என்னுடைய வாழ்வை மறு பரிசீலனை செய்வதற்காக கடவுளாலே தரப்பட்டிருக்கிற காலம் இந்த திருவருகை காலம் என்று நாங்கள் கூறலாம். நான் நடந்து வந்த பாதையை கடந்த வருடத்திலிருந்து இந்த திருவருகை காலம் வரைக்கும் நான் நடந்து வந்த பாதையை, நான் செய்த செயற்பாடுகள், நான் மேற்கொண்ட யாத்திரைகள், நான் மற்றவர்களுக்கு செய்த உதவிகள், மற்றவர்களால் என்னாலே அனுபவித்த துன்பங்கள், துயரங்கள், மற்றவர்கள் என்னாலே பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சி, சந்தோஷங்கள், இவைகளை பற்றி நான் மறு பரிசீலனை செய்து பார்ப்பதற்காக எமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த காலம் மனமாற்றத்தின் காலம் என்றும் நாங்கள் கூறலாம். இந்த மனமாற்றத்தின் காலம் என்று சொல்லுகின்ற பொழுது, எனக்கும் கடவுளுக்கும் இடையிலே எவ்வளவு இடைவெளியை நான் வைத்திருக்கிறேன், அல்லது நான் கடவுளுக்கு கிட்டே இருக்கின்றேனா என்பதை நாங்கள் இன்று என்னாலே சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த காலத்திலே நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்து அதற்காக மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு வேண்டி நாங்கள் அழுது புலம்புகின்ற பொழுது, நிச்சயமாக ஆண்டவர் ஜேசு எங்களுடைய உள்ளங்களிலே பிறப்பார் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஒரு நாள் ஒரு நரி குளத்தருகே செல்லுகிறது தண்ணீர் குடிப்பதற்காக. அங்கே ஒரு இறந்த பிணம் கிடப்பதை காணுகின்றது. இப்படியாக அந்த பிணத்தை சாப்பிடுவதற்காக இந்த நரி அங்கே செல்லுகின்ற பொழுது, இந்த நரி தன்னுடைய வாயை கையிலே வைக்கின்ற பொழுது அதை பார்த்து கொண்டிருந்த மற்றொரு நரி சொல்கிறது, அவனுடைய கையை தொடாதே, சாப்பிடாதே, மற்றவர்களை கொல்வதற்கும் மற்றவர்களை அடிப்பதற்கும் மற்றவர்களுக்கு தீச்சைகள் செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட அந்த கையை நீ சாப்பிடாது என்று சொல்கிறது. சரி, கையைத்தான் சாப்பிட முடியாது, காலையாவது சாப்பிடுவோம் என்று காலுக்கு பக்கத்திலே செல்லுகின்ற பொழுது மற்ற நரி சொல்கிறது, அந்த காலை பிடிக்காதே, தீமையான காரியங்கள் செய்வதற்கு நடந்து செல்வதற்கு பயன்படுத்தப்பட்டது அந்த கால். மற்றவர்களை பற்றி இல்லாதது பொல்லாதது சொல்லி மற்றவர்களிடத்திலே அவர்களை பழி வாங்குவதற்காக, மற்றவர்களிடம் சென்று தேவையற்ற கதைகளை சொல்வதற்காக செல்வதற்கு பாவிக்கப்பட்டது இந்த கால்கள். ஆகவே அந்த காலை உண்ணாதே. சரி, காலைத்தான் உண்ண முடியாது, தலையை உண்போம் என்று சொல்லி தலைக்கு கிட்டே செல்லுகின்ற பொழுது அந்த நரி சொன்னது, மமதை பிடித்த எல்லா தீய சிந்தனைகளையும் ஒருமிக்கே கொண்ட அந்த இடம் நீ இப்பொழுது சாப்பிட போகிற அந்த இடம். ஆகவே மற்றவர்களை சின்னாபின்னமாக்குவதற்கும் மற்றவருடைய பெயரை கெடுப்பதற்கும் மற்றவர்களுக்கு எல்லா துன்பங்களையும் கொடுப்பதற்கு இரவு பகலாக இருந்து சிந்தித்த அந்த மூளை அதற்குள்ளே தான் இருக்கிறது. ஆகவே அந்த தலையை சாப்பிடாது என்று சொல்கிறது. அப்பொழுது நரி யோசித்தது, இந்த பாவப்பட்ட இந்த மனிதனுடைய உடலை உண்டு நான் பாவத்தை தேடிக்கொள்வதை விட இதை சாப்பிடாமல் செல்வது மேலானது என்று சொல்லி அந்த கதையிலே நாங்கள் படிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நாங்கள் தீமையான காரியங்கள் செய்கின்ற பொழுது, நாங்கள் மற்றவர்களுக்கு தீமையை நினைக்கின்ற பொழுது, நாங்கள் எங்களுடைய உறுப்புகள் எல்லாம் இப்படியான பாவ வழிகளிலே செல்வதற்கு பயன்படுத்தப்படுகின்ற பொழுது, மனிதர்களாகி எங்களை மிருகங்கள் கூட கணக்கெடுக்க முடியாத அளவிற்கு போய்விடும். ஆகவே எங்களுடைய கைகளை நன்மைகள் செய்வதற்கு பயன்படுத்துவோம், எங்களுடைய கால்களை மற்றவர்களுக்கு நன்மைகள் செய்வதற்கு ஓடோடி செல்லுகின்ற கால்களாக பாவிப்போம், எங்களுடைய தலை எங்களுடைய மூளையை
நாங்கள் நன்மையை நினைத்து மற்றவர்களிலே கடவுளை காண்பதற்கு தேவையான எல்லாவற்றையும் எல்லா செயற்திட்டங்களையும் தீட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு இடமாக பாவிப்போம். ஆகவே இந்த காலத்திலே மனம் மாற்றம் பெற்ற மனிதர்களாக நாங்கள் வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். நாங்கள் பார்க்கின்றோம், தொடக்க நூலிலே நாங்கள் படிக்கின்றோம், பார்வோனுடைய அடிமைத்தனத்திலே இஸ்ராயேல் மக்கள் இருந்து மோயிசனூடாக வழிநடத்தப்பட்டு அவர்கள் பாலைவனத்திலே 40 வருடங்கள் வைக்கப்பட்டிருந்தார்கள். 40 வருடங்களுக்கு பின்புதான் அவர்கள் அந்த வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு போய் சேர்கிறார்கள். பாருங்கள், கடவுள் அவர்களை தேர்ந்தெடுத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் அரச குருத்துவ திருக்கூட்டம் யார் என்று சொன்னால் இந்த இஸ்ராயேல் மக்கள். ஆகவேதான் கடவுள் அவர்கள் தான் அன்பு செய்த அந்த மக்களை மோயிசனூடாக அங்கே பாலைவனத்திற்கு கொண்டு வந்து அவர்கள் பல துன்பங்களை அனுபவிக்க, குடிப்பதற்கு நீரில்லை, சாப்பிடுவதற்கு உணவில்லை, இப்படியாக பல துன்பங்களை அனுபவித்த பொழுதும் அவர்களுக்கு கடவுள் உணவளிக்கிறார், தண்ணீர் கொடுக்கின்றார், எல்லா விதமானவற்றையும் கொடுக்கிறார். இருந்தபோதும் மக்கள் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. அவருடைய புதுமைகளை, அவர்களுடைய அற்புதமான செயல்களை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை, கண்டு உணரவில்லை. ஆகவேதான் அவர்கள் மனம் மாற்றம் பெறுவதற்காக 40 நாட்கள் அல்ல, 40 மனுத்தியாங்கள் அல்ல, 40 வருடங்கள் 40 வருடங்கள் அவர்களை அந்த பாலைவனத்திலே வைத்திருக்கின்றார். மனம் மாற்றம் பெற்ற பிறகு, மனம் மாறிய பின்பு, மனமாறியதற்குரிய அடையாளங்களை கடவுள் கண்ட பின்புதான் அவர்களை அந்த வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு கொண்டு செல்கின்றார். நாங்கள் பார்க்கின்றோம், இந்த உலகத்திலே நாங்கள் பயணிக்கின்றோம். கடவுளால் எங்களுக்கு தரப்பட்ட இந்த நிலம், இந்த உலகம், நாங்கள் இந்த நித்திய வீட்டை அடைவதற்கான ஒரு இங்கே ஆயத்தமாகின்ற ஒரு இடமாக இந்த உலகம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த உலகத்திலே நாங்கள் எங்களை தயார்படுத்துகின்றோம். நாங்கள் தயார்படுத்தி, நாங்கள் தயார் நிலையில் இருக்கின்ற பொழுதுதான் நாங்கள் தயார், நான் விண்ணக வீட்டை செல்வதற்கு தயார் ஆன பிறகுதான் நான் நினைக்கின்றேன் கடவுள் எங்களை இந்த உலகத்தில் இருந்து அழைக்கின்றார். ஆகவே அதற்காக நாங்கள் தீமைகளை செய்து நான் இன்னும் தயாராகவில்லை, நான் விண்ணகம் செல்வதற்கு தயாரில்லை என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய காலங்களை பாவ வாழ்விலே செலவழித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நானும் நீங்களும் விண்ணக வீட்டிற்கு செல்ல முடியாது. எங்களுக்காக ஏற்பாடு செய்திருக்கின்ற நரகத்திற்கு நாங்கள் செல்வோம். ஆகவே ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு எங்களுக்கு, ஒவ்வொரு வருடமும் நாங்கள் கொண்டாடுகின்றோம், ஒவ்வொரு வருடமும் நாங்கள் எங்களுடைய வேலை திட்டங்களை செய்கிறோம், கிறிஸ்துமஸ் வருகிறது என்று சொன்னாலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களிடம் இருப்பதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேணும், ஏதாவது ஒரு பொருள் அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்க வேணும், சிறுவர்களை நாங்கள் மகிழ்ச்சிப்படுத்த வேணும், முதியவர்களுக்கு நாங்கள் ஏதாவது விளையாட்டுக்கள் செய்ய வேணும், அவர்களை பற்றி நாங்கள் சிந்திக்க தொடங்கி விடுவோம், இவைகள் செய்ய வேண்டும். ஆனாலும் ஆண்டவர் இயேசு கொண்டு வந்த அந்த மகிழ்ச்சி, நாங்கள் வெற்றிகளெல்லாம் செய்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த மகிழ்ச்சி நாங்கள் செய்கின்ற அந்த மனிதர்களிடத்திலே உருவாகின்றதா என்பதை நாங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நாங்கள் இந்த வேலைகளை செய்கின்ற பொழுது, எங்களிடம் இருப்பதை நாங்கள் பகிர்ந்து கொடுக்கின்ற பொழுது, நாங்கள் எங்களிடம் இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுத்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாக அதை பெறுகின்றவர்கள், அதில் இருப்பவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்களா என்று நாங்கள் பார்க்க வேண்டும். சில வேளைகளிலே எங்களுடைய செயற்பாடுகள், நாங்கள் செய்கின்ற விளையாட்டுக்கள், நாங்கள் வைக்கின்ற எல்லா நிகழ்ச்சிகளும் சில வேளைகளிலே ஏதோ ஒரு கடமைக்காக செய்கின்றவர்களாக மாற்றம் பெறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். நாங்கள் பல குறிப்பிட்டு அவர்களை தெரிந்தெடுத்து அவர்களுக்கு நிறைய நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்துகின்றோம். ஆனால் அவர்கள் உண்மையாகவே தங்களுடைய வாழ்விலே மகிழ்ச்சி எதனால் எங்களுக்கு கிடைக்கிறது, யார் மூலமாக கிடைக்கிறது, எப்படியாக நாங்கள் பயணித்தால் இந்த மகிழ்ச்சி எங்களிலே நிலைத்திருக்கும் என்பதை அவர்கள் பெற்றுக்கொள்ள தவறி விடுவார்களானால் நாங்கள் செய்கின்ற இந்த நிகழ்வுகள் வெறுமனே வெள்ளி அடையாளங்களாக இருக்கும் கிறிஸ்து இயேசுவில் என்பார்ந்தவர்களே. ஆகவே நாங்கள் செய்கின்ற எல்லா நிகழ்ச்சிகளும் எல்லா செயற்பாடுகளும்
மனிதர்களுக்கு நிரந்தர மகிழ்ச்சியை கொடுக்கின்றவையாக அமைய வேண்டும். அதற்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சிகளை வைத்து கொண்டிருக்க முடியாது. ஏதோ ஒரு விடயத்திலே நாங்கள் ஆண்டவர் ஜேசுவினுடைய விழுமியங்களை அவரங்களுக்கு விட்டு சென்றவற்றை நாங்கள் அவர்களுக்கு கொடுக்கின்றவர்களாக எங்களுடைய அவற்றை கொடுப்பவையாக அந்த நிகழ்வுகள் அமைய வேண்டும். ஆகவே இன்றைய நாளிலே நாங்கள் எங்களுடைய வாழ்விலே ஆண்டவர் ஜேசு எங்களுக்கு தர இருக்கின்ற அந்த அமைதியான வாழ்க்கை நிச்சயமாக நிரந்தரமான அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எங்களிடம் இருக்கின்ற பல பாவ வழிகளை விட்டு விலகி செல்ல வேண்டும். பாவ வாழ்க்கையை களைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நல்ல பாவ சங்கீதனம் செய்ய வேண்டும். நாங்கள் குருக்களிடத்தில் எங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு எங்களுடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் கடந்த வருட திருவருகை காலம் மாதிரி, கடந்த வருட கிறிஸ்து பிறப்பு விழா போல இந்த வருடமும் அதே பல்லவியாக இருக்கும். அப்படியாக அல்ல, கடந்த வருடத்தை விட இந்த வருடத்திலே ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். நான் ஒரு நாள் என்னுடைய பல கல அனுபவத்திற்காக ஒரு இடத்திற்கு நான் ஒரு பங்கிற்கு அனுப்பப்பட்டிருந்தேன். அங்கே நான் அந்த பங்கிலே ஒரு குடும்பத்தை சந்தித்த பொழுது அந்த குடும்பத்தர் தலைமுடி வெட்டுகின்றவர். அவர் சொன்னார், ஃபாதர், ஆண்டவர் இயேசுவை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலாவது அவர் ஜேசு ஜார் என்பதை பற்றி நான் எனக்குள்ள என்னுடையே அது வந்து இருக்க வேண்டும். நான் அதை உணர வேண்டும். இயேசு என்னுடைய இருக்கின்றார். அவர் எனக்கு ஒரு உதாரணம் சொன்னார். அப்படி என்று சொன்னால் அஜினமோட், உப்பு, சீனி இது மூன்றும் ஒரடியாக வைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது நாங்கள் எது சீனி என்று சொல்லி முதலாவது நாங்கள் அதை எடுத்து சாப்பிட்டு பார்க்க வேண்டும். எது அஜினமோட், எது உப்பு, அதனுடைய ரசத்தை, அதனுடைய அந்த இதை வைத்து அந்த உணர்வு அந்த நாங்கள் அந்த வைத்து பார்க்கின்ற பொழுதுதான் அந்த ரசம் எங்களுக்கு தெரியும். இது என்ன சுவை தெரியும், அந்த சுவை எங்களுக்கு தெரியும். இது சீனியா, இது அஜினமோட்டா, அல்லது இது உப்பா என்று சொல்லி அதே போலதான் நாங்கள் ஆண்டவர் ஜேசு இருக்கிறார் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவரை எங்களுக்குள்ளே நான் சுவைக்க வேண்டும். சுவைக்காமல் எப்படி நான் மற்றவர்களுக்கு ஆண்டவர் இயேசுவை பற்றி கொடுக்க முடியும் என்று எனக்கு சொன்னார். கிறிஸ்து இயேசுவில் அன்பாக இருந்தவர்களே, நாங்கள் ஆண்டவர் இயேசு உண்மையாகவே என்னுடைய உள்ளத்திலே வருகிறார். அவர் பிறக்க இருக்கின்றார். அவர் கொண்டு வருகின்ற மகிழ்ச்சி என்னுடைய உள்ளத்திலே இல்லத்திலே நிரந்தரமாக இருக்கும் என்று சொன்னால் நான் அந்த இயேசுவை எனக்குள்ளே சுவைக்க வேண்டும். இயேசு தன்னுடைய வாழ்விலே மற்ற மனிதர்களுக்கு தான் மகிழ்ச்சியை கொடுத்தார். அதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. ஆகவே எங்களுடைய வாழ்விலே நாங்கள் என்னால் எத்தனை பேர் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் என்பதை நான் பார்க்க வேண்டும். நான் பல சந்தர்ப்பங்களிலே மகிழ்ச்சி அடைவதை விட என்னால் எத்தனை பேர் மகிழ்ச்சி அடைகிறார்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் சிந்தித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் ஆண்டவர் ஜேசு கொண்டு வருகின்ற அந்த அமைதியை, சமாதானத்தை, நிம்மதியை மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற கருவிகளாக இருப்போம். இல்லை என்று சொன்னால் அவற்றை நாங்கள் படிப்படியாக உடைத்து 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 எந்த நேரமும் துக்கமாக இருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொள்ளுவோம். ஆகவே நாங்கள் எங்களுடைய வாழ்விலே கடவுள் எங்களுக்கு தந்திருக்கின்ற அந்த அழகிய காலத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்வோம். எல்லோருடைய நட்புடன் உறவாடுவோம். சமாதானத்தை நோக்கி பயணிப்போம். நாங்கள் எடுக்கின்ற வேலை திட்டங்கள், செயற்பாடுகள், நிகழ்ச்சிகள் எல்லாம் மற்றவர்களுக்கு அமைதியை, மகிழ்ச்சியை, சமாதானத்தை கொடுக்கின்றவர்களாக மாற மன்றாடுவோம். ஆகவே ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த காலம், இந்த மனமாற்றத்தின் காலம் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியின் காலமாக அமைவதற்கு ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். பிறக்க இருக்கின்ற பாலகன் இயேசு எங்களுக்கு உண்மையாகவே தன்னுடைய அருளையும் ஆசியையும் நிறைவாக பொழிவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. நானும் நீங்களும் அவர் கொண்டு வந்த அமைதியை மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற முறையிலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழுகின்ற பொழுது நாங்கள் சொல்வது ஒன்று,
செய்வது இன்னொன்றாக இருக்கக்கூடாது. நாங்கள் எங்களுடைய வாழ்விலே எதை சொல்கிறோமோ, கடவுளே நான் இதை மற்றவர்களுக்கு செய்ய இருக்கிறேன், என்னுடைய வாழ்விலே எனக்கு மகிழ்ச்சியை தாரும், நான் இதை செய்வதற்கு எனக்கு நல்ல சக்தியை பலனை தாரும் என்று நான் கேட்கின்ற பொழுது, நான் அதை என்னுடைய வாழ்விலே செயற்படுத்துகின்றவனாக, மற்றவர்களுக்கு பலமுள்ளவனாக, மற்றவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுபவனாக, மற்றவர்களுக்கு நான் மகிழ்ச்சியை கொடுக்கின்றவனாக நான் இல்லாமல், ஆண்டவரே எனக்கு நம்பிக்கையை தாரும், ஆண்டவரே எனக்கு மகிழ்ச்சியை தாரும், ஆண்டவரே எனக்கு நிம்மதியை தாரும் என்று நான் கேட்கின்ற பொழுது, அது வெறுமனே சொல்லிலே இருக்கின்றதாக மாறுமே தவிர செயலிலே ஒரு நாளும் செயற்படுத்தப்படாது. ஆகவே நாங்கள் சொல்வது ஒன்று, செய்வது இன்னொன்றாக இருக்காமல் ரெண்டும் ஒன்றாக தான் பவுல்களை சொல்லுவார். செயலற்ற விசுவாசம் வீணானது என்று சொல்லுவார். ஆகவே எங்களுடைய விசுவாசம் செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் எங்களுடைய வாழ்விலே சொல்வதை செய்கின்றவர்களாக, நாங்கள் சொல்வதை செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக நான் மனமாற வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன், நான் மனமாற்றத்திற்கான வழிமுறைகளை கண்டுகொள்ள வேண்டும், மனமாற்றத்திற்கான வழிமுறைகளை நான் உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் கொண்டாட இருக்கின்ற கிறிஸ்து பிறப்பு எங்களுக்கு உண்மையான அர்த்தமுள்ள கிறிஸ்து பிறப்பாக அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஆமீன்.